ஃப்ரிட்ஜ், ஏசி, எல்இடி டிவி, வாஷிங் மிஷின் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க சரியான இடம் உங்கள் ஷார்ப்ட்ரானிக்ஸ். இப்போது கொளத்தூர் ராம் நகரில் திறப்பு விழா சலுகையாக 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4,990 மதிப்புள்ள டிசையர் ஃபேன் மற்றும் 1,00,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 7,490 ரூபாய் மதிப்புள்ள விஐபி சூட்கேஸ் 1 ரூபாய் மட்டுமே. உழைத்தால் முன்னேறிடலாம் அப்படின்னு நம்மள பலரும் ஏமாத்துறாங்க சார். பல லட்சம் மக்கள் தினமும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு வசந்துட்டாங்க. இப்படியான கூக்குரல்களை சமூக ஊடகங்களில் தொடர்ந்து பார்க்கலாம். அவர்கள் எழுதுவதை மேலோட்டமாக பார்த்தால் சரி என்றுதான் தோன்றும். ஆனால் உண்மை அதுவல்ல. வெறும் உழைப்பு மட்டுமே ஒருவரை மேலே கொண்டு சென்று விடாது. அதற்கு 4 விஷயங்கள் வேண்டும். கடுமையான உழைப்பு, நேரத்தில் முடிவெடுக்கும் திறன், காலத்திற்கு ஏற்றாற்போல் நம்மை மாற்றிக்கொள்ளும் திறமை, லட்சியத்திலிருந்து விலகாத உறுதி. இந்த 4 மட்டுமே ஒருவரை ஒரு துறையின் உச்சத்துக்கு கொண்டு செல்லும். சந்தேகம் இருந்தால் என்.ஆர். தனபாலன் ஜெயித்து வந்த வரலாற்றை நீங்கள் கேளுங்கள். ஒரு நாள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட ஒருவர் கோடிகளில் புரளும் தொழில் நிறுவனங்களை நடத்தும் அளவிற்கு உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் நிஜத்தில் அது சாத்தியமாகி இருக்கிறது. அப்படி ஒரு வெற்றி வரலாற்றைத்தான் இப்போது பார்க்கவிருக்கிறோம். இனி இந்த வீடியோவை கூர்ந்து கவனியுங்கள். நிச்சயம் அது உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடலாம். யார் இந்த என்.ஆர். தனபாலன்? தூத்துக்குடி மாவட்டம் நாசரத் அருகே உள்ள வாழையடி என்ற கிராமத்தில் 1952 ஜனவரி மாதம் 2 ரத்தினம் நாடாருக்கும் நேசம்மாளுக்கும் 3வது மகனாக பிறந்தவர்தான் என்.ஆர். தனபால். இன்று நாடறிந்தவராக இவர் திகழ முக்கிய காரணமாக இருந்தது இவரது தாயார் நேசம்மாள் தான். திருமணம் முடிந்த கையோடு கொழும்பு, சென்னை என்று வெளியூர்களிலேயே வேலை பார்த்து வந்தார் நேசம்மாளின் கணவர் ரத்தினம் நாடார். கொழும்பில் வியாபாரம் குறையவே ஒரு நாள் வெறும் கையோடு வீடு திரும்பியிருக்கிறார் ரத்தினம். வீட்டில் வறுமை. வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் சாப்பாட்டுக்கு கூட வழியில்லை. பல நாட்கள் வீட்டில் ஒருவேளை உணவு மட்டுமே உண்ணக்கூடிய நிலை. 6 குழந்தைகளையும் கஷ்டப்பட்டு வளர்க்க தொடங்கினர் ரத்தினமும் நேசம்மாளும். அன்பான மனைவி, அழகான 6 குழந்தைகள் என குடும்பம் அம்சமாக இருந்தது. ஆனால் அவர்கள் வாழ்வில் கருப்பு நிறம்தான் வாழ்வின் வண்ணமாக இருந்தது. என்ன செய்வதென்று விழித்த ரத்தினத்திற்கு அவரது தம்பி தங்கப்பாண்டியன் கை கொடுத்தார். சென்னையில் விறகு கடை நடத்துவதென்று முடிவு செய்து மனைவி குழந்தைகளை வாழையடியில் விட்டுவிட்டு சென்னை கண்ணம்மாப்பேட்டைக்கு அருகில் விறகு கடை நடத்த ஆரம்பித்தார் ரத்தினம். குடும்பமும் 3 வேளையும் சாப்பிட துவங்கியது. இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு வந்து விட்டது என்று ஒட்டுமொத்த குடும்பமும் நிம்மதி பெருமூச்சு விட்ட நேரத்தில் நேசம்மாளுக்கு ஒரு தந்தி வந்தது. உடனடியாக சென்னைக்கு வரவும் அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லை என அவரது தம்பி தங்கப்பாண்டியன் தெரிவித்திருந்தார். கிராமத்தையே தாண்டியிருக்காத நேசம்மாள் அடித்து பிடித்து சென்னைக்கு வந்தார். இத்தனைக்கும் குழந்தைகளை கூட்டி வர முடியாத நிலைமை. கணவருக்கு என்ன ஆனதோ ஏதானதோ என்ற பதற்றம், குழந்தைகள் என்ன செய்வார்களோ என்ற பயம், இரண்டும் ஒரு சேர அவரை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. சென்னையில் வந்து இறங்கியதும் அவர் தலையில் இடியாய் இறங்கியது அந்த செய்தி. அது ரத்தினம் இறந்து விட்டார் என்பதுதான். நேசம்மாள் தன் 6 குழந்தைகளையும் தனியாளாக வளர்க்க வேண்டிய நிர்பந்தம். தனது 6 குழந்தைகளோடு சென்னைக்கு வந்த நேசம்மாள் வேறு வழியில்லை. வயிற்றில் பசி, குடும்பத்தில் 6 குழந்தைகள் வேறு. குழம்பு நின்ற நேசம்மா வேறு வழியே இல்லாமல் கணவரின் விறகு கடையை நடத்த தொடங்கினார். சொற்ப வருமானமே கிடைத்தது. இதனால் குடும்பத்தை மீண்டும் வறுமை ஆட்டுவிக்க துவங்கியது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தனபாலன் மனம் நொந்து போனார். அம்மா படும் கஷ்டத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் நம்மால் முடிந்த அளவுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமென குடும்ப பாரத்தை தானே சுமக்க ஆயத்தமானார். இத்தனைக்கும் அவர் வயது 20 or 25 இருக்கும் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அவர் அரை ட்ரௌசர் மாட்டும் வயதில்தான் இருந்தார். குடும்ப பொறுப்புகளை அப்போதிலிருந்தே கவனிக்க தொடங்கினார். விடியற் காலை 4 மணிக்கே எழுந்து வாடகை சைக்கிளை எடுத்துக்கொண்டு சவுக்கு சுள்ளி எனப்படும் அடுப்பு விறகு எடுக்க போய்விடுவார். 25 கிலோ அளவிற்கு விறகுகளை எடுத்து சைக்கிளில் கட்டி கொண்டு தாயிடம் சென்று கொடுப்பார். அவற்றை விற்ற பணத்தில்தான் குடும்பம் செயல்பட துவங்கியது. படிக்கவும் வேண்டும், அதே சமயத்தில் குடும்பத்தின் பாரத்தையும் தாங்க வேண்டும் என்ற சூழலில் அந்தரத்தில் ஒற்றை கயிற்றில் நடக்கும் வித்தைக்காரன் போல அவரது வாழ்க்கை மாறிப்போனது. சிறிது பிசகினாலும் மொத்தமாக விழுந்துவிடும் அபாயம் இருந்தது. ஆனாலும் குடும்பத்தின் மீதிருந்த அன்பு அவரை கவனமாக கயிற்றில் கடக்க உதவியது. அவர் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த சமயம் தாய் படும் கஷ்டங்களைக் கண்டு பொறுக்க முடியாமல் மேலும் உதவிகள் செய்யலாம் என்று முடிவு செய்தார். வீட்டிற்கு அருகில் அடகு கடை வைத்திருந்த சேட்டு ஒருவரிடம் வேலைக்குச் சேர்ந்தார். அப்போது அவருக்கு மாதச் சம்பளம் 15 ரூபாய்.
காலை 8 மணி முதல் 9 மணி வரையும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரையும் வேலை என வரையறுக்கப்பட்டது. சில நாட்கள் பள்ளிக்கு தாமதமாக சென்று பல நாட்கள் இதற்காக பிரம்படியும் பட்டிருக்கிறார். அப்போதெல்லாம் அம்மாவின் மேலிருந்த அன்பு அந்த நேரத்து வழிகளை மறக்க செய்துவிடும். அந்த வயதிற்கு உரிய விளையாட்டுத்தனமோ குறும்புத்தனமோ இவரிடம் இருந்திருக்கவில்லை. எப்படியாவது குடும்பத்தை வறுமையிலிருந்து காப்பாற்றிவிட வேண்டும் என்பதாகவே அவரது எண்ணங்கள் இருந்தன. நாட்கள் செல்ல செல்ல இரவு 7:30 மணிக்கு மேல் வேலை செய்தால் என்ன என்று அவருக்கு தோன்றவே கண்ணம்மா பேட்டையில் பெட்டிக்கடை வைத்திருந்த ஒருவரிடம் 8:00 முதல் 11:00 மணி வரை வேலை பார்க்க துவங்கினார். வீட்டிற்காக ஓடி ஓடி உழைத்த தனபாலனுக்கு படிப்பு கைகூடவில்லை. SSLC பரீட்சை எழுதி அதில் தோல்வியை தழுவினார். மீண்டும் பரீட்சை எழுதி மீண்டும் தோல்வி. அதன்பின் பன்னாலால் என்ற ஒரு மார்வாடி கடையில் வேலைக்கு சேர்ந்தார். அங்கு மாத சம்பளமாக 40 ரூபாய் கிடைத்தது. மார்வாடி கடையில் வேலை பார்க்கும் நேரம் போக மீதி நேரங்களில் எல்லாம் சும்மா இருக்க பிடிக்காமல் பெட்டிக்கடை ஒன்று வைத்து நடத்த தொடங்கினார் தனபால். தனபாலன் 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே மூத்த அக்காள் ஜெயராணிக்கு திருமணம் நடந்துவிட்டது. அதன் பிறகு 2ஆவது அக்காள் தனராணிக்கு திருமணம் நிச்சயமானது. அவருக்கு 20 பவுன் நகைகள் போடுவதாக வாக்கு கொடுத்திருந்தார்கள். அப்போது 1 பவுன் நகை 100 ரூபாய். 20 பவுன் நகை வாங்க 2000 ரூபாய் தேவைப்பட்டது. அவருக்கு 2000 ரூபாய் கொடுத்து உதவினார் தங்கப்பாண்டியன் என்பவர். கடனை எப்படி திரும்ப அடைக்கப் போகிறார் தனபாலன் என்பது கேள்விக்குறியான நிலையில் தன் உறவினரான கனி நாடார் என்பவரிடம் தனபாலனை வேலைக்கு சேர்த்து விட்டார். இந்த கனி அவர்களால் தான் தன் வாழ்க்கை உயரப்போகிறது என்பது அப்போது தனபாலனுக்கு தெரியாது. இந்த கனி அவர்கள்தான் அந்த காலத்திலேயே லட்சாதிபதியாக இருந்தவர். இவருக்கு சென்னையில் பல்வேறு இடங்களில் 10 வரகு கடைகள் உட்பட 15 கடைகள் இருந்தன. நெல்லை நாடார் சங்கத்தின் பொருளாளராகவும் இருந்திருக்கிறார். தனது 1 வரகு கடையை கவனிக்கும் பொறுப்பையும் தனபாலனுக்கு மாதம் 90 ரூபாயை சம்பளமாகவும் வழங்கினார் கனி நாடார். திருவல்லிக்கீணியில் உள்ள கடையில் வேலை பார்த்து வந்த தனபாலனை ஒரு நாள் அழைத்து, நீ இன்று முதல் நுங்கம்பாக்கத்தில் உள்ள கடையை கவனித்துக்கொள் என்றார். ஏனென்றால் நுங்கம்பாக்கம் கடையை நிர்வகித்து வந்தவர் சிகரெட் பிடிப்பது, அரட்டை அடிப்பது, ஒழுங்காய் வேலை செய்யாமல் இருப்பது என்று சுற்றித் திரிந்தார். இதனால் அவருக்கு பதிலாக நன்றாக வேலை செய்யும் தனபாலனை அந்த பொறுப்பில் உட்கார வைத்தார் கனி. தனபாலன் வந்த பிறகு கடையின் ஆண்டு வருமானம் 36,000 ரூபாயாக அதிகரித்தது. இதனால் மற்றவர்களுக்கு ஆண்டுக்கு 10 ரூபாய் மட்டுமே சம்பளம் அதிகரிக்கும் போது தனபாலனுக்கு மட்டும் 20 ரூபாய் சம்பளத்தை அதிகரித்து கொடுப்பார் கனி நாடார். தனபாலனும் தன் முதலாளி கனி அவர்களுக்கு செல்லப்பிள்ளையாக மாறிவிட்டார். பின்னர் தனது அக்கா மல்லிகாவின் திருமணத்திற்காக கனி அவர்களிடம் ரூபாய் 5,000 கடனாக பெற்றார். தனபாலனுக்கு இவர் உதவி செய்வது சக ஊழியர்கள் மட்டுமல்லாது கனி அவர்களின் வீட்டாருக்கும் பிடிக்கவில்லை. இதனால் மற்றவர்கள் போல தனபாலனுக்கும் 10 ரூபாய் மட்டுமே சம்பளம் உயர்த்தப்பட்டது. நிலைமையை உணர்ந்து கொண்ட தனபாலன் தனியாக வரகு கடை வைப்பது என்று முடிவு செய்து அதை கனி அவர்களிடம் தெரிவித்தார். அவரும் நல்லபடியாக செய்யப்பா என்று கூறி 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கடனாக வழங்கினார். அவரின் இந்த உதவியை நினைவுகூரும் வகையில் நன்றி கடனாக இன்றும் தன் அலுவலகத்தில் தன் தாய் தந்தை படத்தோடு தன் முதலாளியான கனி நாடாரின் படத்தையும் மாட்டி வைத்திருக்கிறார் தனபாலன். வாழ்வில் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் தன்னை உயர்த்தி பிடித்தவர்களை மறக்கக்கூடாது என்ற மாண்புதான் அவரை இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது. கடை ஆரம்பித்த முதல் நாள் 7 ரூபாய்க்கு வியாபாரம் நடைபெற்றது. 2ஆவது நாள் 17 ரூபாய்க்கு விற்றது. மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான அவர் தனக்கு இந்த தொழில் சரிபட்டு வராது என்று நினைத்தார். ஆனால் அதற்கு அடுத்த நாள் ஒருவர் மட்டும் 800 ரூபாய்க்கு விறகுகள் வாங்கினார். விதைத்த வியர்வை என்றைக்காவது பலன் தராமல் போனதுண்டா? நம்பிக்கை பிறக்க துவங்கியது தனபாலனுக்கு. பின்னர் ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் வரையில் வியாபாரம் நடக்க தொடங்கியது. வெற்றியின் வெளிச்சம் தனபாலன் மீது விழத் தொடங்கியது. 1976ஆம் ஆண்டு திருவல்லிக்கேணியில் ஒரு ஹார்டுவேர்ஸ் கடையை சொந்தமாக வாங்கினார். அதை தன் தம்பி அந்தோனிதாசின் பொறுப்பில் விட்டுவிட்டார். 1977ஆம் ஆண்டு நுங்கம்பாக்கத்தில் தனம் ஹார்டுவேர்ஸ் என்கிற கடையை வாங்கினார். இந்த சூழலில்தான் தனபாலனுக்கும் வயலட் என்பவருக்கும் 1978ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு தனபாலின் முன்னேற்றம் அசுர வேகத்தில் செல்ல துவங்கியது. 1979ஆம் ஆண்டு சொந்தமாக 2 லாரிகள் வாங்கினார். 80ஆம் ஆண்டு லாரிகளின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்தது. ஆனால் சோதனை மேகம் அடிக்கடி அவரை சூழ்ந்து கொண்டுதான் இருந்தது. அவ்வப்போது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டது. மனம் தளர்ந்து விடாமல் தன் மனைவியின் நகைகளை அடமானம் வைத்து
வியாபாரத்தை நடத்த துவங்கினார். தொழிலில் லாபம் நட்டம் வருவது இயல்புதான். ஆனால் குண்டலட்சியத்தில் உறுதியாக இருந்தார் தனபாலன். அதுதான் அவரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது. அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் நஷ்டத்தில் இயங்கிய சன் மினரல்ஸ் என்ற பூச்சிக்கொல்லி மருந்து நிறுவனத்தை வாங்கி அதனை வெற்றிகரமான தொழிலாக மாற்றினார். மிகப்பெரிய தொழிலதிபராக மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த அவர் தொழிலின் பல்வேறு பரிமாணங்களில் கால்பதிக்க வேண்டும் என்று நினைத்தார். 80களில் திரைப்படங்கள் தயாரித்து வெளியிட துவங்கினார். ஞான பறவை, தங்க மனசுக்காரன், மணிக்குயில், செவத்த பொண்ணு, காதல் பள்ளி உள்ளிட்ட படங்கள் இவரின் தயாரிப்பில் வெளியானவை. 89 ஓரியன்ட் ஆஸ்பால்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, 92 பசிபிக் ரோபிங், 93 பசிபிக் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி ஆகியவற்றை தொடங்கினார். 97 தன் பெற்றோரின் நினைவாக நேசரத்தினம் என்ற அறக்கட்டளையை துவங்கினார். அதன்பின் அம்பத்தூரில் கல்லூரி ஒன்று, தொண்டாமுத்தூரில் பள்ளி ஒன்றையும் துவங்கினார். 2001 சென்னை குரோம்பேட்டையில் வயலட் மெட்ரிகுலேஷன் பள்ளி, 2003 மீனம்பாக்கத்தில் ஐஸ்வர்யா ரெஸ்டாரண்ட், 2004 போரூரில் கிராண்ட் ரெசிடென்சி என்கிற 3-ஸ்டார் ஹோட்டல் ஆகியவற்றையும் தொடங்கி அனைத்தையும் வெற்றிகரமாக நிர்வகித்தார். இவர் தொடங்கிய அனைத்து நிறுவனங்களும் இன்று NRD குழுமம் என்ற பெயரில் ஆழமரமாய் வளர்ந்து நிற்கின்றன. தமிழ்நாடே அறியும் வண்ணம் பல வெற்றிகளை குவித்து மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் மிகவும் எளிமையாகவே காட்சியளிக்கிறார் என்.ஆர். தனபாலன். பனை தொழிலை நம்பி வாழும் தொழிலாளர்களின் நலன் காத்திடவும், பட்டியலின ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வீரம் விவேகம் என்ற தாரக மந்திரத்தை எடுத்து கூறி அவர்களிடம் விழிப்புணர்வையும் எழுச்சியையும் கொண்டு வருவதையும் நோக்கமாக கொண்டு 2011 March 7 டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தன் அவர்களால் பெருந்தலைவர் மக்கள் கட்சி துவங்கப்பட்டது. அக்கட்சியின் அமைப்பாளராக இருந்தார் என்.ஆர். தனபாலன். 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு கூட்டணி அமைத்தது பெருந்தலைவர் மக்கள் கட்சி. அப்போது அக்கட்சியின் சார்பாக பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் என்.ஆர். தனபாலன். அந்த தேர்தலில் அவர் வெறும் 519 வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். அடுத்த தேர்தலிலும் தோற்றாலும் மக்கள் மத்தியில் அவருக்கென்று தனித்த மரியாதை இருக்கிறது. அதன்பின் 24 உழைக்கக்கூடியவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடக்கூடியவர் என கூறி கட்சி நிர்வாகிகள் என்.ஆர். தனபாலனை பெருந்தலைவர் மக்கள் கட்சிக்கு தலைவராக்கினர். அன்று சாப்பாட்டுக்கே வழியில்லாதவர், இன்று பல கோடிகளுக்கு அதிபதி. இது வெறும் அதிர்ஷ்டத்தால் வந்ததல்ல, அதற்கு பின்னால் பல்லாண்டு கால வியர்வு இருக்கிறது. இப்போது சொல்லுங்கள், உழைத்தால் வாழ்வில் முன்னுக்கு வரலாமா இல்லையா?